ஃப்ரிட்ஜில் வைத்த உணவுகளை மீண்டும் சூடுபடுத்தி சாப்பிடுவதால் ஏற்படும் தீமைகள் பற்றி பார்க்கலாம். இன்றைய நாகரிக வாழ்க்கை முறையில் ஃப்ரிட்ஜ், மைக்ரோவேவ் ஓவன் போன்ற நவீன மின்னணு சாதனங்கள் தவிர்க்க முடியாதவை ஆகிவிட்டன. தேவையான போது சமைத்து சாப்பிடுவது போய் தேவைக்கு அதிகமாகவே உணவை சமைத்து ஃப்ரிட்ஜில் வைத்துக் கொள்கிறோம். விரும்பும் போது அதை மீண்டும் மைக்ரோவேவ் ஓவன்லோ அடுப்பிலோ வைத்து சூடுபடுத்தி சாப்பிடுவது வழக்கமாகிவிட்டது. எப்போதும் சூடாக சாப்பிட வேண்டும் என்ற விருப்பமும், அப்படி சாப்பிட்டால் ஆரோக்கியம் என்ற தவறான எண்ணமும் தான் இதற்கு காரணம். பழமையான உணவை மீண்டும் சூடுபடுத்தி சாப்பிடுவது நம் ஆரோக்கியத்தில் மோசமான பாதிப்பை ஏற்படுத்துகிறது. ஃப்ரிட்ஜில் வைத்த உணவுகளை மீண்டும் சூடுபடுத்தி சாப்பிடுவதால் ஏற்படும் தீமைகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். முட்டையை ஒருபோதும் மீண்டும் சூடாகி சாப்பிடக்கூடாது. முட்டைகளில் புரத சத்து மிக அதிகமாக உள்ளது. இதனை மீண்டும் சூடுபடுத்தி சாப்பிடும் போது விஷமாக மாறும். நம் ஆரோக்கியத்தின் மிக மோசமான பாதிப்பையும் ஏற்படுத்தும். அதுபோல உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு சேர்த்த பழைய உணவுகளை மீண்டும் சூடுபடுத்தி சாப்பிடக்கூடாது. மீண்டும் சூடாக்குவதன் மூலம் இதன் ஊட்டச்சத்துகள் அழிந்து விடுவதோடு இது செரிமான அமைப்பையும் மாற்றுகிறது. அதே போல் சமைத்து மீந்து போன சிக்கனை ஒருபோதும் மீண்டும் சூடுபடுத்தி சாப்பிடக்கூடாது. இவ்வாறு சாப்பிட்டால் நம் உடலுக்கு செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும்.